எல்லா அங்கங்களும் நமக்கு இருக்குது, எல்லா அவயங்களும் நமக்கு இருக்குது. இதுல ஏதாவது ஒரு அங்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும் கேட்டா, ஏதாவது ஒரு காயப்பட்டாதான் தெரியும். சுண்டோரம் இருக்குன்னு எனக்கு தெரியும்னா அது எல்லாம் வழிவந்தா தான் தெரியும். அதுவே சுண்டோரம் எவ்வளவு மாட்டோம். ஒரு 25 வருஷமா தான் வந்து ஒரு ரோட்டு கிளப்ல பேச போறேன். நான் சொல்லுவேன், சொல்லுவோம் மழை விழாவும் பெரியது சாயங்கால நேரம் விசாரணை இல்ல, ஒரு இடத்துல இங்கே ஒரு விழா வச்சிருக்காங்க, எந்த இடத்துல எனக்கு தெரியல. அப்ப நான் அந்த பஸ்ல உட்கார்ந்து கவுண்டர் சார் போயிட்டு இருந்து மழை பெய்து இருக்கு, இந்த இடம் எங்க இருக்கு, இந்த இடம் இந்த இடம் வந்து பழகிறேன்னா எந்த கேட்கல, இந்த இடம் எங்க இருக்கு, இந்த இடம் எங்க இருக்கு கேட்டிருக்கேன். தெரியாது 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 கேட்டிருக்கேன். எல்லாரும் ஓ மழை பெய்து அக்கா கேட்கல என்ன போட்டுருக்கேன். நானும் சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டார், ஒரு மெதுவா எழுந்துச்சு வந்து என் கிட்ட குறிச்சுட்டு நீங்க ஞான சம்பந்தனா அப்படின்னு கேட்டார். அவருக்கு என்னன்னா அவருக்கு பார்ப்பு இல்லை. அவர் என்னை வந்து கிட்ட வந்து பிடிச்சிட்டு ஞான சம்பந்தான்னு கேட்டார். ஆமா தம்பி யார் நீங்க கேட்டேன், உங்க குரலை நான் வானொலியில நிறைய தடவை கேட்டிருக்கேன் சொல்லிட்டு அவர் நான் உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்டேன். என்ன வேணீங்கன்னு கேட்டார். இல்ல நான் போய் இறங்குற இடம் எடுத்துருல தேவைக்கு கேட்டீங்க, நான் கூட்டு போறையா அதெல்லாம் கேவீங்க, ஏன் கூட்டு போறையா சொல்லாரு. ஆஹ் சரி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். நீங்க அந்த இடத்துல பேசுவீங்க அது பேசுவீங்கல்லாம் கேட்பையா நானு சுத்தாரு தெரியாதுயா அப்படி கடை பார்த்து தெரிஞ்சுக்கிறது கண்ணா இருந்து உதவலாம். இந்த நகை என்ன செய்யலாம், கண்ணு மாதிரி இருக்கான். இவர் என்ன பண்ணாரு, இறங்குறோடனே இங்க மேற்கொள்ள இருக்கலாம் என்னை பிடிச்சிக்கிட்டாரு. நான் அவர் கையை பிடிச்சிட்டேன், அவர் கூடைய ஒரு பக்கம் பிடிச்சிட்டேன், என் கூடவே ரெண்டு பேர் நடந்து போறோம். மழை முழுக்க தண்ணி போகுது. ஐயா ஏற்காண்டு நீங்க சொன்ன கட்டடம் கேட்பாருங்க அப்படின்னாரு. நல்லா கேட்டீங்க, ரெண்டு ரெண்டு பார்வை உள்ள நானு அவர் கேட்டுட்டு அவர் எவ்வளவு உள்வாங்கிட்டாரு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் வாங்கிட்டு சொல்றாரு. இந்த குடையோட நீங்க உள்ள போகையா, என் நண்பர்கள் இருக்கிற சில பேர் உங்க பேச கேட்கணும்னு வரையிட்டு இருக்காங்க, நம்ம இந்த சட்டையை பார்த்துட்டு வரணியா அப்படின்ட்டு அவர் மெதுவா போறாரு. நான் அந்த குடையை முடிச்சு போறப்ப அப்படியே அசத்து போனேன். என்ன தெரியுங்களா, எல்லா தலைமைகளும் எல்லா தகுதிகளும் எல்லா தன்மையும் நமக்கு இருந்தாலும் அவற்றை இழந்து வச்சிருக்கிறோம். மண்ணா எவ்வளவு பெருசு, மரமா எவ்வளவு பெரியது, வறுமைகளா எப்படிப்பட்டவை, உயிரினங்களா எத்தனை உண்மை, இவை எல்லாவற்றிலும் நிறைவேறுக்கிறார். அதான் சொல்லுவாங்க, கடவுள் ஒரு நாள் உலகைக்காரன் தனியே வந்தானாம், தண்ணில் கண்ட மனிதர் எல்லாம் நலமா என்றானாம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றார், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றார். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டார், உடம்போ அன்பை தெரியாதவனி, எதுவாக இருந்தார் நல்லதப்பார், நல்ல விஷயத்திருக்கார், நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார் மிக்க நல்லாருடைய சொற்களை கேட்பதும் நனி நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றே அப்படின்னா, அது மாதிரி நல்லவற்றை கேட்டு நல்லவற்றை தெரிந்து கொண்டு நல்ல செய்திகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சொன்ன விஷயத்தை நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசுறப்ப புதிய பார்வை அப்படின்னு அந்த தலை கொடுத்தாரு. புதிய பார்வை, இன்னைக்கு உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன், தொலைக்காட்சியில் வர்றேன், திரைப்படத்தில் வர்றேன் என்றால் நான் அத்தனையும் நேசிக்கிறேன், அத்தனையும் விரும்புகிறேன், அத்தனையிலும் ஈடுபடுகிறேன். அதுவே எனக்கு இந்த பெருமையை தருகிறது. நீங்களும் அது போல எல்லாருமே நேசியுங்கள், எல்லாவற்றிலும் வெற்றி பெறுங்கள். மகேந்திர பாபு அவர்கள் இன்றைக்கு இதை கத்துக்கிறார். இதே போல அரசு விருதுகளையும் இன்னும் சொல்வதாக இருந்தால் தேசிய விருதுகளையும் அவர் பெற வேண்டும். அதனால்